மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இனி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சீத்தாப்பழமும் அரை லிட்டர் பால் வச்சு ஒரு டெசர்ட் செய்ய போகிறோம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் இது வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். இது எதில் செஞ்சீங்கன்னு கேட்கும்போது அவங்க இதெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் செஞ்சதை பார்க்கல, அது அப்படியே வந்து என்ன பண்ணேன்னா வீட்டில் ட்ரை பண்ண ஒரு ரெண்டு மூணு தடவை ரொம்பவே டாப்பாக இருந்தது. அதே மாதிரி அவுட்புட் கிடச்சிது. சரி, அதை வந்து உங்களுக்கும் செஞ்சு காமிச்சிடலாம் அப்படின்னு தான். இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சீத்தாப்பழம் வந்து அரை கிலோ நான் எடுத்தேன். அரை கிலோ எடுத்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதில் இருக்கிற விதைகள்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி, அதை தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட விதைகள் இது தான். விதை எல்லாமே எடுத்துடணும். இப்போ இன்னொன்று என்னென்னா, நான் எதுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன் அப்படின்னா, நான் இந்த சீத்தாப்பழத்தை காமிக்கலன்னா அது என்ன அப்படின்னு கேட்பீங்க. அதனால் நான் உஷாராயிட்டேன். அதனால் வந்து உங்களுக்கு முழுசாகவும் காமிச்சிட்டேன், அதை எடுத்ததும் காமிச்சிட்டேன், அதோட விதையும் காமிச்சிட்டேன். அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் வருவோம். அடுத்த சப்ஜெக்ட் என்னென்னா, இந்த பாதாம் பிஸ்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த பாதாம் பிஸ்னி வந்து 10 கிராம் நான் நைட்டே ஊற போட்டேன். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 மணி நேரம் ஊற போட்டோன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்களா எப்படி இருக்குது, ஸ்னோ மாதிரி இல்லை. ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளிர்ச்சி, ரொம்ப ஹீட்டான உடம்பாக இருந்தால் இதை வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் ரொம்ப ஆரோக்கியம். இதையும் ஊற வச்சிடலாம். இது வந்து 10 கிராம். எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு பார்த்தீங்களா, நிறைய வந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம என்ன ஊற வைக்கணும்னா, சப்ஜா சீட்ஸ், அதுவும் 10 கிராம். இதோ இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும் அது பார்த்தீங்களா. இப்போ இந்த சப்ஜா விதைகள் சீட்ஸ் வந்து நம்ம போட்ட 5 நிமிஷத்துலேயே ஊறிடும். ஸோ அதனால் வந்து அது ஓவர் நைட் ஊற வைக்கணுன்றது இல்லை. அதுவும் நான் 10 கிராம் எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து கரெக்டான ஒரு அளவு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பால் 1/2 லிட்டர், இந்த சீத்தாப்பழம் 1/2 கிலோ செட் ஆகிடுச்சா. சர்க்கரை வந்து 150 கிராம். அப்புறம் பாதாம் வந்து, பாதாமும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம இஷ்டம், நம்ம வந்து 50-50 கிராமும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 25-25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம போட்டு செய்யும்பொழுது தான் அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும், இல்லைனா தண்ணி மாதிரி ஆகிடும். சரிங்களாங்க. அப்புறம் வந்து பாலில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதும் இல்லை, அப்படியே திக்கான பாலை வாங்கி வச்சுருக்கேன், ஃபுல் க்ரீமு. இப்போ இந்த சப்ஜா சீட்ஸில் நம்ம தண்ணி இது முழுகிற அளவுக்கு சேர்த்துப்போம், அது நல்லா உப்பி வரும். அவ்வளோதான். இது இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வீங்கி வந்துடும். ஓரமாக இவரை வச்சிடலாம். நம்ம சப்ஜா சீட் ஊறட்டும், அடுப்பை நம்ம பற்ற வச்சுப்போம். பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வச்சுருக்கேன், பால் 1/2 லிட்டர் திக்கான பால், பச்சைப்பால். இப்போ நம்ம அதை வந்து கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இந்த பால் வந்து 1/2 லிட்டர் இல்லையா, இதை வந்து நல்லா காய்ச்சி ஒரு 400 ml கொண்டு வரணும். 100 ml மட்டும் சுண்ட வைக்கணும். அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு கொதிக்கட்டும், கொதிச்சு பொங்கும். பொங்கினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா 100 ml கம்மியாகிடும், இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். சரியா, இதை விட திக்காக நம்ம எங்கே போய் பாலை தேட முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் சுண்ட வைக்கணும். பால் பொங்குது பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் லோ ஃப்ளேம் வச்சுட்டு அப்படியே இதை கிண்டிக்கிட்டே இருப்போம். பாலில் வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் சூடு பண்ணும்பொழுது பொங்கினதுக்கப்புறம் நம்ம கிண்டலைனா என்ன ஆகும்னா கீழே அடிப்பிடிச்சிடும் பால். ஏன்னா திக்காக இருக்கு இல்லையா, அதில் தண்ணி இருக்காது, அதனால் அடிப்பிடிக்கும். அதில் லேசாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஒரு 100 ml வந்து சுண்டிடும். இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சைடில் போகிற இந்த ஃபேட் எல்லாமே எடுத்து எடுத்து விடணும். சுண்டிடுச்சு, 100 ml கிட்ட சுண்டிருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை எவ்வளோனா 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், சேர்க்கலாம். நம்ம ஏன் 1/2 லிட்டருக்கு 150 கிராம் சர்க்கரையை சேர்த்தோன்னா இனிப்பு அதிகமானது தான், நீங்கள் யோசிக்கலாம். பட் அந்த பாதாம் பிஸ்னியும் நம்ம அந்த சப்ஜா விதைகள் ஊற வச்சோம் இல்லையா, அதுக்கு வந்து சர்க்கரை தேவைப்படும். ஏன்னா அதில் வந்து எதுவுமே டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். அது வந்து எப்படின்னா உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் ரெண்டுமே, உடம்புக்கு குளிர்ச்சி, எனர்ஜி, ஸ்ட்ரென்த் இதெல்லாம் கொடுக்கும். இது வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹெல்த் ட்ரிங்க். இதில் போடுறது எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த்தான பொருட்கள் தான். அந்த சீத்தாப்பழம் நல்ல ஸ்ட்ரென்த்து, அப்புறம் பால், அப்புறம் இந்த பாதாம் பிஸ்னி, அப்புறம் நம்மளுடைய அந்த சப்ஜா சீட்ஸு, பாதாம், முந்திரி, இதெல்லாமே. இது இப்போ இதில் சர்க்கரை ஆட் பண்ணுறோம் தெரியுமா, அது மட்டும்தான் கொஞ்சம் இது என்ன பண்ணுறது, சர்க்கரை ஆட் பண்ணலன்னா அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா, நம்மளுக்கு டேஸ்ட்டு வேணும். அவ்வளோதான், சர்க்கரை கரையுது பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் என்ன, ஃப்ரேம் வந்து நான் லோவில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபேட் எல்லாமே எடுத்து விட்டுடலாம் ஓரத்துலேருந்து விட்டுட்டு. இப்போது இந்த சீத்தாப்பழம் இதை பிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விதைக்கெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுப்போம். மிக்ஸ் கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வைப்போம்.
அந்த அந்த இதுக்குள்ளே அந்த சீத்தாப்பழம்லாம் அதில் போய் மிக்ஸ் ஆகி இந்த பாலில் வந்து ஃப்ளேவர் சேரட்டும். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷமாக கிண்டுனேன், நல்லா அதோடு சேர்ந்து எப்படி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அடுப்பு அணைச்சிடுவோம். அணைச்சிட்டு இப்போ இவரை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆற விடணும், நல்லா ஆற விடணும். ஆறினதுக்கப்புறம் தான் இந்த சப்ஜா சீட்ஸு, இந்த அந்த பாதாம் பிஸ்னியெல்லாம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட போகிறோம். இது ஒரு டெசர்ட், சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 25 கிராம் பாதாம், 25 கிராம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து பொடிசாக கட் பண்ணிப்போம். நம்ம ஜாரில் அடிச்சோம்னா ஒரு மாதிரி பவுடர் ஆகிடும், பொடிசாக கட் பண்ணி, ஏன்னா அதை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒன்றுனா மெண்டு சாப்பிடும்போது அப்படியே வாயில் வரும், கடிச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அது வந்து இந்த மாதிரி பொடிசாக. பாதாமும் அதே மாதிரி, இது பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் இல்லையா. ஸோ அதனால் ஒரு கண்ணாடி பவுலு, அதில் நம்ம அந்த பாதாம் பீஸ்னே ஊற வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம சப்ஜா சீட்ஸ் நல்லா ஊறி போயிடுச்சு பாருங்கள். அப்புறம் நம்மளுடைய ஆறுனை இந்த டெசர்ட்டை இதில் ஊற்றுவோம். ஊற்றிட்டு மிக்ஸ் கொடுப்போம். அவ்வளோதான், இப்போ இதில் கட் பண்ணி வச்ச முந்திரியும் பாதாமையும் சேர்த்துருவோம். இதையும் சேர்த்து மிக்ஸு. நம்ம டெசர்ட் ரெடி. எப்படின்னா ஒரு பவுலில் போட்டு ஸ்பூன் வச்சு சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இது ஆறிப்போச்சு. இருந்தாலும் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், டெம்ப்டிங்காக இருக்குது, ஒரு வாய் சாப்பிட்ரும். அடா 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 அடா, அருமையாக இருக்குங்க. நம்ம இதில் சீத்தாப்பழம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அப்படியே இந்த டெசர்ட் ஃபுல்லாகவே இந்த சீத்தாப்பழம் ஃப்ளேவர் தான், வேறு எந்த ஃப்ளேவரும் வராது உங்களுக்கு. ஏன்னா பாதாம் முந்திரியில் ஃப்ளேவர் வராது, அப்புறம் பாதாம் பிஸ்னி சப்ஜா சீட்ஸ் இதுலேயும் வராது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு சீத்தாப்பழம் ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்குது. இதை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சோன்னா நல்லா கூலிங் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பவுலில் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு அருமையான டெசர்ட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.